फ्रेंड्स वेलकम टू रेवती किचन इन वीडियो नंबर पाकपोना यूस्फुलान किचन टिप्स पाकपो वांग वीडियो कोल फर्स्ट टिप पाती नम्बर पुदीना वांगो பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் சின்ன சின்ன இலைகள்லாம் கருப்பு இருக்கும். அதையெல்லாம் நம்ம நீக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு இல்லாத இலையெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு கருப்பு கொஞ்சம் இருக்கிறதில் இந்த மாதிரி காயை வச்சு யூஸ் பண்ணிடலாம். செகண்ட் டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி தோல் எடுக்கும்போது ஒன்று பாதி இஞ்சி வர்ற அளவுக்கு தோல் எடுத்துருவோம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் அதிலெல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒழுங்காகவே வராது. கத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பாதி இஞ்சி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் சுரண்டி எடுத்தீங்கன்னா தோல் மட்டும் வந்துடும், சீக்கிரமாகவும் நீங்கள் எடுத்துடலாம். தேர்ட் டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மிளகா நார்மலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமுத்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நல்ல காய வச்சுட்டு வெயிலில் நல்ல காய வச்சுட்டு அதோடய காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா காம்பு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த மிளகா வந்து நல்லா இருக்குது, எந்த மிளகா வந்து உள்ள கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மிளகாவையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்த் டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே கஸ்தூரி மேத்தி வாங்கினோன்னா அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இன்னொன்று, கஸ்தூரி மேத்தி நிறையவே இருக்கும் ஒரு பேக்கெட்டில். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை கொட்டி வைக்கிற பாக்ஸில் இந்த மாதிரி நீங்கள் அந்த டேட்டும் எக்ஸ்பிரி டேட்டு அது எந்த எத்தனை மாதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கட் பண்ணி அதே பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அது எத்தனை மாதம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே நம்ம அதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற டவுட்லேயே நம்ம அதை கீழே கொட்டிடுவோம். இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதில் போட்டு வச்சிடலாம். ஃபிஃப்த் டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனியன் வெட்டும்போது மேலே இருக்கிற இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அந்த காம்பை நம்ம கட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஆனியன் கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கும்போது தனித்தனியாக வதங்கும், இல்லைனா மேலே இருக்கிறது உங்களுக்கு அதோட ஒட்டிக்கிட்டு அதை கட் பண்ணவே உங்களை இது வதக்கும்போது உங்களுக்கு அது ஆனியன் முழுசு முழுசாகவே இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு உதிரி உதிரியாக வருது பாருங்கள். சிக்ஸ்த் டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காவை ஒரு பல்ல கூட வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு தேங்காவை உடைச்சிட்டு அது யூஸ் பண்ணுறப்போ மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி நோண்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் அது வந்து டைட்டாக இருக்கும். அதை நீங்கள் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே துருவி வச்சோன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. செவன்த் டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை உரிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பூண்டை இந்த மாதிரி தட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு மத்தோ இல்லைன்னா உங்களுக்கு இடுக்கி கல்லோ வேணும். அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நம்ம தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ரசத்துக்கு யூஸ் பண்ணும்போது தட்டுறதுக்கு நீங்கள் தாளிக்கிறதுக்கு எந்த கரண்டி எடுத்துக்கிறீங்களோ இல்லை பொரியலுக்கு எந்த கரண்டி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதே கரண்டியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அது நல்லா மசிஞ்சும் வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக தோலும் எடுத்துடலாம். அதிலேருந்து நீங்கள் எந்த கரண்டி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதே கரண்டியில் இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக தோலும் வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.